ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம உங்களோட மெகந்தி நிறத்தை கருமையாக்க எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். தீபாவளிக்கு எல்லாருமே வந்து மெகந்தி எல்லாம் வைக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ மருதாணி வந்து அரைச்சு வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து நல்லதுங்க. மருதாணி வந்து வைக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு கிருமி நாசினியும் கூட. சோ இலைய மருதாணி இலைய பறிச்சு அரைச்சு வந்து நீங்க வைக்கலாம். இல்லைன்னா பேக்கெட்ல எல்லாம் வைக்கிறது வந்து அவ்வளோ வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்காது. சோ இது கிடைச்சதுன்னா அரைச்சு கையில வந்து வைங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. எந்த மருதாணியா இருந்தாலும் எந்த மெகந்தியா இருந்தாலும் கருமையா வந்து புடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை செக்கச்சவேல் புடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராம்பு எண்ணெயை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை தண்ணீர் அது மேல வந்து லைட்டா கொஞ்சமா வந்து அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே வந்து டிப் பண்ணிட்டே இருங்க அந்த கையில வச்சதுக்கு அப்புறமா, நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, ஓகேங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை தண்ணீர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம உங்களுக்கே தெரியும்ல, எப்பவுமே வந்து நம்ம சர்க்கரை தண்ணீர் வந்து அது மேல வந்து விடுவோம். அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் அதையும் வந்து ஒரு ஸ்பாஞ்சில் வந்து டிப் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்க கை ஃபுல்லாவே வந்து டிப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்ததா தேநீர் இல்லைன்னா காஃபி தூள் இருந்தாலும் நீங்க வந்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்ததா தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து நம்ம மருதாணி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாய்ச்சரைசிங்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கையில வந்து அப்படியே வந்து இது பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து இதுக்காக தான், அதாவது நல்லா வந்து செக்கச்சவேல்னு பிடிக்கும் அண்ட் கருமையாக வந்து பிடிக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தீபாவளி செலிப்ரேஷனுக்கு எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தில் எல்லாருமே நம்ம கையில வந்து மெஹந்தி வச்சு அழகுபடுத்தணும்னு ஆசைப்படும். ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இப்பவே நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க இந்த தீபாவளிக்கு மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்டேட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனே வந்துடும். நீங்களும் டக் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே गाइस, திரும்ப உங்களை நான் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். Thank you so much. Bye bye. Take care.